Hi friends, welcome to S-Tube. Hi friends, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இன்னிலேருந்து அதாவது December 15, 2019லேருந்து ஃபாஸ்டாக் எல்லா வண்டிக்கும் கண்டிப்பாக வேணுங்கிறது. ஸோ இந்த ஃபாஸ்டாக்னா என்ன, அது எப்படி வாங்குறது, எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. வண்டி வச்சிருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் ஹைவேல போகும்போது கண்டிப்பாக டால் பே பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போது அந்த டால்ல எல்லாமே கேஷ் வாங்குறதுனால ரொம்ப லேட் ஆகுது, டிராஃபிக்கும் ஆகுது, அண்ட் டால் மேனேஜ்மெண்ட்டும் கேஷை மேனேஜ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதை தவிர்க்க வந்தது தான் ஃபாஸ்டாக், அதாவது எந்தவித டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக டாலை கடந்து போயிடலாம். இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபாஸ்டாக்னு ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க, அண்ட் அந்த ஸ்டிக்கருக்கு ஒரு அக்கௌண்ட்டும் கொடுக்குறாங்க. வண்டியோட ஓனர் வந்து அந்த அக்கௌண்ட்டில் காசு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரீசார்ஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் டால் போகிறீங்களோ டாலில் வந்துட்டு ஃபாஸ்டாக் கவுண்டர் இருக்கும், அண்ட் அந்த கவுண்டரில் நீங்கள் போகும்போது அங்கே இருக்கிற ஆட்டோமேட்டிக் சென்சார் வந்து உங்கள் வண்டியில் இருக்கிற ஸ்டிக்கரை ரீட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்கள் வண்டியோட ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துக்கும். அண்ட் குறிப்பிட்ட டைமில் நீங்கள் அதே டாலுக்கு திரும்பி வர்றீங்க, அதாவது சில டால் வந்து 12 மணி நேரம் இருக்கலாம், சில டால் வந்து 24 hours இருக்கலாம். ஸோ அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்கள் திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் சார்ஜ் மட்டும்தான் எடுப்பாங்க. இன்கேஸ் வந்து 24 hoursக்கு போச்சுன்னா ஃபுல் சார்ஜ் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கு. இப்போது என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, இந்த ஃபெசிலிட்டியை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதாவது இனிமேல், அதாவது இன்றைக்கி December 15, 2019லேருந்து எல்லா கவுண்டரும், அதாவது டாலில் இருக்கிற எல்லா லெயினுமே வந்து ஃபாஸ்டாக் மட்டும்தான் இருக்கும். ஃபாஸ்டாக் இல்லாமல் அந்த லைனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் சார்ஜு ஃபைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் இது எந்தளவுக்கு ஃபைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல, பட் இதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது December 15, 2019க்குள்ள எல்லா வண்டியிலையும் ஃபாஸ்டாக் இருக்கணும். ஃபாஸ்டாக் இல்லாத வண்டி அந்த லேனில் போகும்போது அவங்களுக்கு டபுள் சார்ஜ், அதாவது 25 ரூபா ஒரு ஒன் வே டாலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபாஸ்டாக் இல்லாமல் போனீங்கன்னா 50 ரூபா கேஷ் கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இப்போ நிலவரம். ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது ஃபாஸ்டாக் நீங்கள் எப்படி வாங்கலாம், அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஃபாஸ்டாக் வேணும் அப்படிங்கிறவங்க ஃபாஸ்டாக் முதல்ல ஸ்டிக்கர் வாங்கணும், ஃபாஸ்டாகுங்கிற அந்த ஸ்டிக்கர் வாங்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நிறையா ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, பேடிஎம் இருக்காங்க, ஐசிஐசி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த மாதிரி நிறையா பேங்க்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பேங்க்கோட நீங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் வண்டியோட ஆர்சி புக்கும் உங்கள் டீட்டெயிலும் உங்கள் ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அதை கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு வேலெட் மாதிரி வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு அவங்க போஸ்ட்டில் அனுப்புவாங்க. இப்படி அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லோக்கல் ஏஜென்ட் இருப்பாங்க, இல்லை லோக்கல் பிரான்ச்சுக்கூட நீங்கள் போய் இந்த ஸ்டிக்கரை வாங்கி. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபாஸ்டாக் ப்ரொவைடரை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட, அதாவது ஒன்றா ஆன்லைன் இல்லைனா ஒரு ஏஜென்ட் கிட்ட அந்த ஸ்டிக்கரை வாங்கணும். அந்த ஸ்டிக்கருக்கெல்லாம் ஒரு வேலெட் இருக்கும், ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா காசு போட்டு வைக்கணும். அது உங்கள் இஷ்டம், மினிமம் எவ்வளோ வேணால் நீங்கள் உங்கள் யூசேஜ் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், போடாமல் கூட இருக்கலாம். மீன்ஸ் ஃபாஸ்டாக் நீங்கள் ஸ்டிக்கர் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போ நீங்கள் ஒரு டால் இந்த மாதிரி போவீங்க, ஹைவே நான் இப்போ அடிக்கடி போகிறதில்ல எப்போ தான் போவோம் அப்படின்னா நீங்கள் போகும்போது கூட அதை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போக மாட்டீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணவே தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் ப்ராசஸ் டேகும் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிறது. அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் முதல்ல லாகின் பண்ணி பார்த்து அதை யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் மாற்றி வச்சுக்கணும். அதில் ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை உங்கள் கார்டு கூட லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ன ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும், உடனே உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணும். நீங்கள் திடீர்னு வந்து ஹைவே போகிறீங்க அப்படின்னா அப்போ போய் உட்காந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட்டை வந்து அதுக்குள்ளே டேக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு அங்கே ரீசார்ஜ் பண்ண முடியல, ஆன்லைனில் பண்ண முடியலன்னா கூட எல்லா டால் பூத்துலேயுமே வந்து நீங்கள் இதுக்கான ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, நீங்கள் அங்கே போய் கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து உங்கள் வண்டியோட சென்டரில், அதாவது வண்டியோட ஃப்ரண்ட் கிளாஸில் சென்டரில் ஓட்டிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக சென்சர் வந்து ரீட் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் அது எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டிக்கர் வரும்போது அந்த ஸ்டிக்கர்லேயே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, அது எப்படி ஓட்டணும் அப்படின்ட்டு, எந்த பக்கம் வந்து வெளியே தெரியணும், எந்த பக்கம் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா நீங்கள் வண்டியை வந்து டாலுக்கு போகும்போது அந்த டால் கேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்கள் சென்சரை காரில் இருக்கிற அந்த ஃப்ரண்ட் கிளாஸில் இருக்கிற ஸ்டிக்கரை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அதுக்கு என்ன உங்கள் வண்டியோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கும். அதாவது உங்கள் அக்கௌண்ட்னா அந்த ஃபாஸ்டாகோட அக்கௌண்ட், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, அந்த ஃபாஸ்டாகோட அக்கௌண்ட்லேருந்து அதுக்கான அமௌண்ட்டை எடுத்துக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி ஆட்டோமேட்டிக் கேட் ஓப்பன் ஆகிரும், யாரும் ஆளுங்க இருக்க மாட்டாங்க டால் வாங்குறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ, அண்ட் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போயிடலாம். திருப்பி அந்த நான் சொன்ன மாதிரி அந்த திருப்பி அந்த டாலோட 12 hours இல்லை 24 hours டைமுக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப் அண்ட் டவுன் சார்ஜ் மட்டும் தான் எடுக்கும். அதாவது நீங்கள் போகிறதுக்கு 25 rupees அண்ட் திரும்பி வர்றதுக்கு வந்துட்டு 40 rupees அப்படின்னு வைங்களேன். ஸோ அதாவது அப் அண்ட் டவுன் வந்து 40 rupees அப்படின்னா நீங்கள் அந்த 12 hours இல்லை 24 hoursக்குள்ளே வந்துட்டிங்கன்னா 40 rupees மட்டும் தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போகும். இன்கேஸ் 24 hours இல்லை அந்த 12 hoursக்கு மேலே நீங்கள் வந்து
அந்த அதே ரூட்ல திரும்பி வரீங்க அப்படின்னா திரும்பி வரும்போதும் புதுசாக ஒரு 25 ரூபீஸ் எடுக்கும். ஸோ டோட்டலாக 50 ரூபீஸ் இருக்கும். ஸோ இது நார்மல் கான்செப்ட் தான். ஸோ ஃபாஸ்டாக் நீங்கள் வர்றதுனால நீங்கள் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னா நீங்கள் நினைக்க வேணாம், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே கால்குலேட் ஆயிரும். அடுத்த விஷயம் என்னன்னா, நீங்கள் எல்லாம் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் ஆட்டோமேட்டிக் டால் யூஸ் பண்ணிடுறீங்க, பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெசிப்ட் வரணும் இல்லையா? ஸோ ரெசிப்ட் வந்து அந்தந்த ப்ரொவைடர் வந்து அவங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் யூசர் ஐடியும் அக்கௌண்டோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அங்கேருந்து உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஸ்லிப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இல்லை எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கேருந்து ட்ரான்சாக்ஷன் ஸ்லிப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நிறையா ப்ரொவைடர்ஸ் வந்து கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதாவது 2.5% வந்து வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. பட் இது எத்தனை நாள் வேலிடாக இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியல. பட் எல்லா ப்ரொவைடரும் கொடுக்கறது கிடையாது. சிலர் வந்து இன்ஷியலாகவே வந்து ஆஃபர் கொடுத்துட்றாங்க. அதாவது நீங்கள் வேலெட் வாங்கினா உங்களுக்கு டெபாசிட் இங்கே கொடுக்கணும் வேலெட்டுக்கு, மீன்ஸ் அந்த ஃபாஸ்டாக் ஸ்டிக்கருக்கு நீங்கள் டெபாசிட் கொடுக்கணும். பட் அதுக்கப்புறம் மினிமம் ரீசார்ஜ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் சிலர் வந்து கொஞ்சம் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் மினிமம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாஸ்டாக் வாங்குறதுக்கே நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சிலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 2.5% வந்து கேஷ்பேக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன எந்த ப்ரொவைடர் பெஸ்ட் ப்ரொவைடர்னு பார்த்து உங்கள் அதாவது எல்லாமே வந்து உங்கள் அக்கௌண்ட் அண்ட் உங்களுக்கு எவ்வளோ கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கிறத பார்த்து நீங்கள் ஃபாஸ்டாக் வந்து நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஸோ கூகுளில் போய் நீங்கள் போய் என்பிசிஐ ஃபாஸ்டாக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, என்பிசிஐ ரெக்வஸ்ட் ஃபார் ஃபாஸ்டாக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா என்பிசிஐ அதாவது கவர்மெண்ட் வெப்சைட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் ஃபாஸ்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் நீங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா நிறைய பேங்க் லிஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அதில் போய் உங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக அங்கிருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ வேணா நீங்கள் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் டேரெக்டாக அந்த ப்ரைவேட் ப்ரொவைடர் வெப்சைட்லேயே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னுடைய ஃபாஸ்டாகோட டீட்டெயில்ஸ். என்னோடய ஃபாஸ்டாக் வந்துட்டு ஈக்விட்டாஸுங்கிற பேங்கோட லிங்க் ஆயிருக்கு. ஸோ நான் ஈக்விட்டாஸ் கொடுத்த ஃபாஸ்டாக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ பேமெண்ட், எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, எங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை மணிக்கு, என்ன ட்ரான்சாக்ஷன் ஐடி அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு வேணால் நீங்கள் PDF-ஆக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதாவது இப்போது லாரி ஓனர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக இங்கே வந்து அவங்க பார்க்கலாம், லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். அண்டு கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறவங்க கிளைமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை டவுன்லோட் பண்ணி இதை வந்து கிளைமாக கூட சப்மிட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எல்லா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா ஃபாஸ்டாக் ப்ரொவைடரும் இந்த மாதிரி ஒரு லாகின் வச்சிருப்பாங்க, நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது நான் சொன்ன மாதிரி பேடிஎம், ஐசிஐசிஐ அண்ட் HDFC இந்த மாதிரி இதெல்லாம் சாம்பிள் வெப்சைட் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்களாம் இங்கே நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், ஃபாஸ்டாக அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் ஃபீட்பேக் இல்லை கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். மிக்க நன்றி. விரைவில் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஹாவ் அ சேஃப் டிரைவிங்.